வெல்கம் டு எஸ்கே பவர் மீடியா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓல்டு மாடல் ஸ்க்ரூ டைப் பல்பு குத்து விளக்குலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டைரக்ட் பிக்சல் 12 அதை வந்து தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பல்ப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எரியற பல்பு தான், ஆனால் இது கரண்ட் அதிகமாக இழுக்குன்றதால இப்போ டைரக்ட் பிக்சல் 12 இப்போ நியூ மாடலாக வந்து இருக்கிற பல்பு வந்து இதில் அப்படியே எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த போர்டுக்கு பின்னாடி இருக்கிற பல்ப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறது வந்து கையால் இழுக்காதீங்க, கட்டிங் பிளேடை வச்சு பின்னாடி சைடாக இழுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்ப் எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஒரு அதாவது டைரக்ட் பிக்சலை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்தாண்ட சைடில் வந்து நம்ம பல்ப் இழுக்கும்போது, அதான் பல்போடைய பேக் சைடு இழுக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பல்ப் எல்லாமே கீழே விழுந்துடும், அது நீங்கள் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இது விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டை ஃபுல்லாக வந்து க்ளீனாக துடைச்சி எடுத்துக்கலாம். ஈர துணி போட்டு நல்லா துடைச்சி எடுத்துட்டால் போர்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பிக்சல் 12 எல்லோ கலர் தான் இப்போ நம்ம இதுக்கு பயன்படுத்த போகிறோம். ஸோ நல்வரவுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் கலர் கலராக பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், எல்லோ கலர், இது வந்து பிங்க் கலர், பிங்க் கலர், அது ரெட் கலர் என்கிட்ட இல்லை, அதனால் இப்போ வந்து நான் பிங்க் கலரே போட்டுக்கலான்ட்டு போகிறேன். அதாவது அந்த குத்து விளக்கில் எரியற மாதிரி அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்கள்ல, அதில் வந்து ரெட் கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மீதி அந்த விளக்குக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எல்லோ கலர். நீங்கள் லாஸ்ட்டாக லைட்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இப்போ அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பல்பும் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுட்டு வந்துடலாம். அந்த இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் போட்டால் கலர் வந்து தனியாக தெரியும். இது ஒன்று ஒன்றா நம்ம மாட்டிக்கலாம். அப்படி இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலைன்னா லைட்டாக வந்து அணபாண்டு அதாவது ஃபெவிக்விக் அந்த மாதிரி வாங்கி லைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே ஒட்டிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் நான் போட்டிருக்கேன். பிங்க் கலர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லைட் எரியும்போது பார்த்திங்கன்னா அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக அந்த விளக்கு வந்து எரியற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கு லைன் வந்து எப்படி போடலான்றதை பார்க்கலாம். அந்த பிங்க் கலர் லைனுக்கு வந்து நான் இதில் தான் ஜாயிண்ட் அடித்து ஹீட் ஸ்லீவ்ஸ் வச்சு நான் அதை ஒட்டிட்டேன். ஏன்னா டேப் அடிக்க தேவையில்ல, ஹீட் ஸ்லீவ்ஸாலே எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான எஸ்எம்பிஸ் பாக்ஸ், அதாவது ரெண்டு செட்டு எரியற மாதிரியான எஸ்எம்பிஸ் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இப்போ அதை பார்த்தீங்கன்னா ரெக்கார்டில் வந்து ரெண்டு ஆம்ஸ் உள்ளது, ஓகேங்களா, 12 ரெண்டு ஆம்ஸ் உள்ளது. அதில் பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃப் இது, ஓகேங்களா. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 90 ரூபா தான். நம்ம சைடில் விற்கிறது வந்து 90 ரூபான்னு விற்கிறாங்க, உங்கள் சைடில் எவ்வளோன்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆம்ஸ் அதிலே கொடுத்துருக்காங்களா, அவுட்புட்டு இன்புட்டு, அதான் ஹை குவாலிட்டி தான், இது நல்லா தான் இருக்கும். ரெக்கார்டில் வந்து இது நல்லா இருக்குது, லைஃப் வந்து நல்லா தான் வருது. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி கனெக்ஷன் கொடுக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து போர்டோடைய பேக் சைடில் வந்து அதை வச்சு நான் டேக் போட்டு கட்டிக்கலான்ட்டு ஒரு ரெண்டு ஹோல்ஸ் பண்ணி டேக் போட்டு கட்டிட்டேன். அதுக்கப்புறமா ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டேக் போட்டு கட்டிக்கலாம், ஓகேங்களா. டேக் போட்டு கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்லீவ்ஸ் வந்து உள்ளே தள்ளிட்டு ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிடணும். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் மாற்றினா இதில் எரியாது, அது ஏன்னா லைட் வந்து ஒர்க் ஆகாது, ஓகேங்களா. அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து அது ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்துங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு ஹீட் ஸ்லீவ்ஸாலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு ஹீட் பண்ணாலே வந்து அது இதுவாகிடும். நம்ம டேப் அடிக்கணுன்ற அவசியம் இல்லை, இது ரொம்ப பெனிஃபிட் தான். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நான் அப்போ தான் நான் ஒன்று ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதேமாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க, அப்புறம்னா நோட்டிஃபிகேஷன் வராது, அதனால் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது எல்லாம் சிலிவ்ஸ் தளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஹீட் பண்ணி நான் வத்திக்கிச்சாலே தான் ஹீட் பண்ணுறேன், லைட்ரு தேடினேன் கிடைக்கல. ஸோ அதனால் வத்திக்கிச்சாலே வந்து அதை ஹீட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக அழுத்தி விட்டாலே போதும், அதனால் கிரிப்பாக பிடிச்சிக்கும். அதேமாதிரி ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் பண்ணி அழுத்தி விட்டிங்கன்னா கிரிப்பாக பிடிச்சிக்கும். அது ஏன்னா ரெண்டாவது எடுத்துகிட்டு வராது, டேப் அடித்தோன்னா அது கொஞ்ச நாள்லேயே வெயிலில் இருக்கும்போது வந்து உறிஞ்சிட்டு வந்துடும். இது ஹீட் ஸ்லீவ்ஸ்னால் உங்களுக்கு நல்லா ஃபிட்டிங்காக உக்காந்துடும். நம்ம ரெண்டாவது வேணுன்னா கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி வரும். இதை நல்லா ஹீட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம்.
இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லா பெனிஃபிட் தான், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதே சேம் தான் நம்ம ஹீட் சீரிஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஏசி ஒயர் வந்து இந்த எல்லோ கலர் தான், ரெண்டு எல்லோ வந்து ஏசி, அதான் இன்புட் கொடுக்குறதே அதான். அதேமாதிரி ஹீட் சீரிஸ் வச்சு அடிச்சுட்டு நான் ஆணியில் இது பண்ணிட்டேன், மற்ற எல்லாத்தையும் டேக் போட்டு நல்லா கட்டிட்டேன். இதோடைய ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லைட்டு எப்படி எரியுதுன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். நான் சொன்ன பிங்க் கலர் இப்போ தெரிதுங்களா, அந்த ரெட் கலருக்கு மேல பிங்க் கலர் கொடுத்துருக்கேன், மற்ற இடம் ஃபுல்லாக எல்லோ கலர். அதே சேமில் தான் நான் எல்லா போர்டுமே ரெடி பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நல்வரவு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன், அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே போல் நிறைய வீடியோக்களை பார்க்க நம்மளோட சேனலில் இணைந்திருங்க. ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது எஸ்கே பவர் மீடியா அண்ட் செந்தில் துர்கா அண்ட் மை சன் குகன். நன்றி நண்பர்களே.